மத்திய அரசின் விவசாய தொகுப்புதிய திட்டத்தை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான இன்று தொடங்கப்படுவது அவருக்கு வழங்கப்படும் மரியாதை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சென்னை கால்நடை மருத்துவமனையில் பிரதமரின் விவசாய தொகுப்புதிய திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பியூஷ் கோயல் தன்னுடைய உரையை வணக்கம் என்று தமிழில் கூறி ஆரம்பித்தார். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த இரண்டு தமிழர்களின் மறைவிற்கும் இரங்கல் தெரிவித்த அவர், இன்று ஆரம்பிக்கப்படும் விவசாய தொகுப்புதிய திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் மட்டும் 70 லட்சம் விவசாய குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக கூறினார். 4 மாதங்களுக்கு ஒருமுறை 2000 ரூபாய் பணம் குறு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும், நிச்சயம் இந்த தொகை விவசாயிகள் வங்கிக் கடனுக்காக பிடித்தம் செய்யப்படாது என்றும் உறுதியளித்தார். That the alliance between AIADMK, whose leader will always be Dr. Jayalalitha, and the Bharatiya Janata Party was finalized on her star birthday. And today, this very important Pradhan Mantri Kisan Samman Nidhi, PM Kisan scheme, is being launched all over India by Honorable Prime Minister Shri Narendra Modi. On Amma's birthday.